ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வாத்தி விளாக் சேனல். இன்னையான வீடியோ என்ன அப்படிங்கிறனா ஒரு சிக்கன் ஃப்ரை தான் கைஸ் வந்து பண்ண போறோம். ஆமா கைஸ், சிக்கன் ஃப்ரை நம்ம சொல்றமே நார்மல் சிக்கன் ஃப்ரை இல்ல ஃப்ரெண்ட்ஸ், லேசிங் சிக்கன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் சிக்கன் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ். லேஸ் மட்டுமே இல்ல, டேஸ்டா இருக்கு. சிக்கன் லேசிங் சேர்த்தோம்னா வேற லெவலில் இருக்கும்ல, கண்டிப்பா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு 1 கிலோ சிக்கன் உள்ள அந்த லெக் பீஸ் அப்புறம் அந்த ஜஸ்ட் பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரை பண்றதுக்கு இதே போல பீஸ் தான் நல்லா இருக்கும், ரொம்ப சின்னதாக நல்லா இருக்காது. இது நல்லா ஒரு மஞ்சள் பவுடர் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே இருக்கட்டும். இதில் அடுத்தது மசாலான போட்டு மிக்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா, நல்லா மசாலான உள்ளார ஊறுறதுக்காக அதில் லைட்டாக கீரல் போட்டுப்போம் எல்லா பீஸ்லையும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அந்த சிக்கனில் கீரல் போட்டிருக்கேன். இப்படி இருந்தாலும் உள்ளார்னா ஃபுல்லாக அந்த மசாலாலாம் நல்லா ஊறி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு அடுத்த மசாலா ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதை பண்ணிடலாம். இப்போ அந்த மசாலாவுக்கு என்ன பண்ணனா, ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், இதை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டுப்போம். அடுத்து சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், இதில் 25 கிராம் கூட்டிக்கலாம். இது மொத்தமே 50 கிராம் அந்த பாக்கெட்டு, பாதி கூட கரெக்டாக இருக்கும். அடுத்து மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு உறப்புக்கு எத்தனை சேர்த்துக்கலாம். இது கம்மியாக தான் நாங்கள் உரப்பு சாப்பிடுவோம், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அடுத்து பிளாக் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கையை வச்சு நல்லா கலரிக்கலாம். நம்ம சிக்கன் மேலே பூசுறதுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாக நல்லா இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். இதில் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துப்போம். இது ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். இது ஃபைனலாக சேர்ந்து தப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சு சிக்கனில் போட்டு அந்த மசாலா நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா தேய்க்கிறப்ப அந்த கேப்பில் நல்லா தேய்ச்சிடுவோம், அப்போ தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஊறி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் அந்த மசாலாலாம் ஊறிட்டுருக்கு. அது ஊறினதுக்கப்புறம் 2 கோட்டிங் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது 2 கோட்டிங் என்னென்னா, ஒன்று அந்த லேஸ் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 8 பாக்கெட் இருக்கும். ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், இதை கோட் பண்ணுறதுக்கு ஏற்றமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேஸ் பாக்கெட்லாம் பிரித்து இந்த ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். லேஸ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, உருளைக்கிழங்கு யூஸ் பண்ண எந்த சிப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லேஸ் பாக்கெட் நல்லா பிரித்து போட்டேன். இது நல்லா கையை வச்சு நல்லா சின்ன சின்ன தூளாக நுறுக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக நுணுக்கணுமே அந்தளவுக்கு நுணுக்கிக்கலாம். இது சிக்கன் சாப்பிட்றப்போ ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேஸ் ரெடி. அடுத்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்ச இந்த 1 கிலோ சிக்கனில் 4 பீஸுக்கு இந்த 8 பாக்கெட் சிப்ஸும் ஒரு 5 முட்டையும் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சிக்கன் அந்த மசாலா நல்லா சூப்பராக ஊறிடுச்சு, கிட்டத்தட்ட 1/4 நேரத்துக்கு மேலே தான் நாங்கள் வச்சுருந்துருக்கோம்.
இப்போ அது அடுத்து பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு ப்ராப்பரா வச்சுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டாவது லேஸ் சிப்ஸ் வச்சிருக்கேன். இப்போ அழகா முட்டையை டிப் பண்ணி லேஸ் சிப்ஸ் போட்டு பரட்டிட்டு அவனை பொரிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் அந்த ஜஸ்ட் பீஸ் எடுத்துக்கிறேன், இதை அப்படியே முட்டையில ஃபுல்லா டிப் பண்ணுவோம். முடிச்ச உடனே அப்படியே அந்த லேஸில் போட்டுருவோம். எங்கே பார்த்தாலும் பறற மாதிரி ஃபுல்லாக பரப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுருவோம். போட்ட உடனே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா சிப்ஸ்லாம் கலைஞ்சிடும், அப்படியே கடக்கணும் கொஞ்சம் நேரம். வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் பீஸ் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, நல்லா அந்த வாசம் வருது. இது டக்குனா ரெடி ஆகாது, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், ஏன்னா சிக்கனை ஃபுல்லாக வெந்து வரணும். டக்குன்னு எடுத்தால் அது உள்ளார வேகமாக இருக்கலாம், அதனால் மேலே போட்ட அந்த சிப்ஸ்லாம் கருகிறது வாய்ப்பு கிடையாது. நல்லா இன்னும் கிறிஸ்பியாக தான் இருக்கும். இப்போ ஓரளவு வெந்த பிறகு திருப்பி போட்டலாம் பின்னொரு பக்கமும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுருவோம். எண்ணெய் சட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வா, ஒட்டியிருக்கும் சிப்ஸ்லாம், அப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ஒட்டியிருக்கு, டபுள் சைடு நல்லா வேகட்டும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பொரிச்சுட்ருக்கோம். டபுள் சைடு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது, எல்லாம் ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. இது இப்போ கரெக்டாக வெந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். என்னென்ன வடிகட்டி எடுத்துருவோம். இப்போ அதே போல் மற்ற பீஸ் நல்லா பொரித்து எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம லேஸ் சிக்கன் செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லிடலாம். ஓகே, மரண வெயிட்டிங்க இதை சாப்பிட்றதுக்கு. ஒரு பீஸை சாப்பிட்டு பார்க்குறேன்டா இடையில அப்படின்னு கேட்டால், வாய்ப்பே இல்லை, நாளைத்தையும் பொறிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கொடுக்கவே இல்லைங்க. சரி ஓகே, கடைசியாக சாப்பிட்டோம்னு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்து பாருங்கள் எப்படி இருட்டு இருட்டுறதுல இந்த எண்டிங் முடிச்சாகணும், அதுக்காக வந்து. சரி ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது. இந்த லெமனை வந்து அப்படியே அந்த புழியும் போதே நாக்கில் எச்சு விடுதுங்க. அப்படி இதுன்னு விட்டு அப்படி ஒரு பீஸ் அப்படி எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம்ல. சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். கிடைக்கவா? எப்படி இருக்கு, உள்ளான வந்திருக்கேன். செம்மையாக இருக்கு. என்ன சொல்கிறது? வேற லெவல் பட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. எப்படி ஒரு ஃப்ரைடு சிக்கன் இருக்கு இல்லையா? ஃப்ரைடு சிக்கனில் சேம் ஃப்ரைடு சிக்கன் தான், ஆனால் அதில் வேறு கொஞ்சம் டிஸ்டர். எப்படி சொல்லுது, சிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுனால டேஸ்ட் வேறு மாதிரி டேஸ்ட்டும் வந்து சேர்ந்து வருது. அதில் அந்த காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. அதில் சிக்கன் பாருங்கள், உள்ளார சூப்பராக வந்துருக்கு. நான் விட அதான் பயந்துட்டு இருந்தேன், உள்ளார வந்துருக்கும்னு சொல்லிட்டு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்காண்ணா, நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கன் உள்ளார. வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, மொறுமொறுப்பாக ஒரு மாதிரி பார்க்கும்போது தெரியல, கிறிஸ்பியாக பார்க்கும்போதே அது மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி வந்துட்டு நிறைவேறியிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவே உங்களை வந்து விடைபெறுவது கலை மற்றும் முத்து. பாய்.